வெல்கம் டு ஆச்சியின் அறுசுவை. இன்னைக்கு நம்ம ஈஸியான தக்காளி சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சிறு பருப்பு கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை, நறுக்கி வச்சிருக்க ரெண்டு தக்காளி, மூணு பச்சை மிளகாய், நறுக்கி வச்சிருக்க ரெண்டு பெரிய வெங்காயம், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணீர், கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ தக்காளி சாம்பாரோட செய்முறைய பார்ப்போம் வாங்க. இப்ப குக்கர்ல சிறு பருப்பு ஆட் பண்ணிக்கங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். அடுத்து தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுறேன். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிருக்கேன். இப்போ நான் காமிக்கிறது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். டைம் இருக்கிறவங்க இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் மூணையும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு இந்த பருப்போட ஆட் பண்ணி வேக வைக்கலாம். இப்போ அடுப்பை லைட் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் வந்து இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். பொங்கலுக்கு கூட இதை ஊற்றிக்கலாம். இப்ப குக்கரை மூடி வைக்கிறேன். இப்ப குக்கர் சவுண்ட் வந்தோடனே குக்கரை சிம்ல போட்டுருங்க. ஓரளவு பருப்பு வெந்த உடனே குக்கரை ஆஃப் பண்ணிக்கோங்க. குக்கர் சவுண்ட் வந்துருச்சு, நான் அதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்ப குக்கரை திறந்துக்கிறேன். இதை நல்லா மசிச்சு விட்டுருங்க. நல்லா மசிச்ச பிறகு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாம்பாரை தாளிச்சுக்கலாம். இப்போ இந்த கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப கொஞ்சம் கடுகு, ஜீரகம், பெருங்காயம் இத இந்த எண்ணெயில போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டுக்கலாம். இப்ப இத நல்லா வதக்கிட்டு செஞ்சு வச்சிருக்க சாம்பார் கொஞ்சம் எடுத்து இதுல ஊத்திக்கலாம். இது நாலு கொதி வரட்டும். இப்போ கடாயில தாளிச்சு வச்சிருக்கத இந்த சாம்பார்ல ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி சாம்பாரை நல்லா கொதிக்க விடுங்க. இதுல எப்படி பபிள்ஸ் வருது அது மாதிரி நல்லா கொதிக்கணும் சாம்பார். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். இப்ப கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹாட் ஸ்பைசி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து வேணுங்கிறவங்க ஒரு ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்டியா இருக்கும். ஆஃபீஸ் கோயிங் பீப்புள், பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் இவங்க எல்லாருக்கும் இந்த சாம்பார் ஈஸியா பண்ணிடலாம். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.